இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் ஒரு குற்றத்தை ஒருவர் செய்கிற போது அவருக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் தண்டனை விதிக்கப்படுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்டத்தொகுப்பின் சட்ட எண் 1329 குற்ற உடந்தையாளர்களுக்கும் வழங்கப்படுகிற தண்டனை பற்றி கூறுகிறது. ஆக ஒருவர் ஒரு குற்றத்தை செய்கிற போது அவருக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் தண்டனைகள் விதிக்கப்படலாம். அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கும் என்றால், ஒன்று, முதன்மை குற்றவாளிக்கு எதிராக வரையறுக்கப்பட்டுள்ள தண்டனைகள் விதிக்கப்படும் தண்டனையாக இருப்பின், அதாவது ஃபெரந்தே சென்டென்சியே தண்டனையாக இருப்பின், அவரோடு உடன் இணைந்து பொதுவான சதித்திட்டத்தின் வழியாக குற்றத்தை செய்தவர்கள் ஆனால் தெளிவாக சட்டம் அல்லது கட்டளையில் குறிப்பிடப்படாதவர்கள் அதே தண்டனைகளுக்கு அல்லது அதே அளவு அல்லது சிறிது கனம் குறைந்த வேறு தண்டனைகளுக்கு உள்ளாவார்கள் என்று சட்ட எண் 1329 முதலாவது பிரிவு கூறுகிறது. இரண்டு, சட்டத்திலோ கட்டளையிலோ குறிப்பிடப்படாத குற்ற உடந்தையாளர்கள் அவர்களுடைய உதவி இல்லாமல் குற்றத்தை செய்திருக்க முடியாது என்றால், மேலும் தண்டனையின் தன்மையானது அவர்களை பாதிக்க கூடியதாக இருப்பின், சட்டமே விதிக்கும் தண்டனை குற்றத்துடன் இணைக்கப்பட்டிருப்பின் அதே தண்டனையை பெறுவார்கள். இல்லையெனில் விதிக்கப்படும் தண்டனையால் தண்டிக்கப்படுவார்கள் என்று சட்ட எண் 1329 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.